அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு முட்டை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ஒன் டைம் செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ரெண்டு வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேங்க. அந்த முட்டையை கேரட் துருவல் வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை வந்து நம்ம துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே மசாலா எல்லாத்தையுமே அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு முட்டை வந்து நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்துட்டு இந்த முட்டையையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ முட்டை எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம துருவின வேக வச்ச முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே செய்யும்போது அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டே செஞ்சுக்கோங்க. இப்போ முட்டையை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சாதத்தை இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பாஸ்மதி ரைஸ் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக எக் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த புலாவ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே நம்ம சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.